வணக்கம். அடுக்கு தும்மல் வருவது ஆபத்தா, தடுப்பது எப்படி? சாதாரணமாக தும்மல் வந்தால் சில தும்மல்களோடு நின்றுவிடும். அதே நேரத்தில் சிலருக்கு தினமும் நிமிட கணக்கில் அடுக்கடுக்காக தும்மல் வந்து தொல்லை கொடுக்கும். அதுவும் சிலருக்கு தும்மலோடு மூக்கும் ஒழுகும். இதற்கு ஒவ்வாமை தும்மல் நோய் என்று பெயர். தும்மல் வருவதற்கு முக்கிய காரணம் தூசுக்கள் தான். அதிலும் குறிப்பாக ஒட்டடை, பருத்தி, பஞ்சு, சணல், சாக்கு, கயிறு, கம்பளி, காகிதம், சிமெண்ட், சுண்ணாம்பு, உமி, மரம் போன்றவற்றின் தூசு மூக்கில் பட்டால் தும்மல் தொடர்ச்சியாக இருக்கும். இதுபோல் ஊதுவர்த்தி, சாம்பிராணி, கற்பூரம், கொசுவர்த்தி போன்றவற்றின் புகை, வாகன புகை, புகையிலை புகை, தொழிற்சாலை புகை ஆகியவை மூலம் மூக்கில் ஒவ்வாமையை ஏற்படுத்தி தும்மலை ஏற்படுத்தும். வீட்டில் வளர்க்கப்படும் நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, வாத்து, முயல், கிளி, புறா போன்றவற்றின் உடலிலிருந்து கிளம்பும் செதில்கள், எச்சங்கள் மற்றும் முடிகள் காரணமாகவும் தும்மல் வரும். படுக்கை விரிப்புகள், பாய், தலையணை, மெத்தை ஆகியவற்றில் மைட்ஸ் என்னும் கண்ணுக்கு தெரியாத தூசு பூச்சிகள் இருக்கும். அதனாலும் தும்மல் வரும். உணவு ஒவ்வாமை இருந்தாலும் தும்மல் ஏற்பட வழி இருக்கிறது. மூக்கிலும் சைனஸ்களிலும் நோய் தொற்று காணப்பட்டாலும் இந்த தும்மல் உருவாகும். தடுப்பது எப்படி? ஒவ்வாமை உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது. இம்யூனோ தெரபி எனும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். இந்த நோய்க்கு உடனடி நிவாரணம் பெற விரும்பினால் ஸ்டீராய்டு மருந்து கலந்த தெளிப்பானை மூக்கில் போட்டுக்கொள்ளலாம். இதனால் தும்மல் நின்றுவிடும். இதை தவிர பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளும் சில யோகாசன பயிற்சிகளும் செய்தால் இந்த தும்மல் நோயை தடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.